மும்பையில் நடிகர் சல்மான்கான் வீட்டின் முன்பு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிற்கு பஞ்சாப் பாடகர் சித்து மூஸ்வாலா கொலையில் தொடர்புடைய ரவுடியின் சகோதரர் பொறுப்பேற்றுள்ளார். பாந்த்ரா பகுதியில் பாலிவுட் நடிகர் சல்மான்கான் வசித்து வரும் கேலக்சி அடுக்குமாடி குடியிருப்பில் துப்பாக்கிச் சூடு நடந்தது. இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் 2 முதல் 3 சுற்றுகள் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மும்பை குற்றப்பிரிவு போலீசார் சிசிடிவி ஆதாரங்களுடன் துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர்களை தேடி வருகின்றனர். மேலும் சல்மான்கான் வீட்டை சுற்றி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சல்மான்கான் வீட்டிற்கு சென்று அவரது சகோதரர்கள் அர்பாஸ்கான், சோஹாலிகான் ஆகியோர் நடந்ததை விசாரித்தனர். இந்நிலையில் இந்த துப்பாக்கிச் சூட்டிற்கு பஞ்சாபி பாடகரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான சித்து மூஸ்வாலா கொலையில் தொடர்புடைய ரவுடி லாரன்ஸ் பிஷ்னோயின் சகோதரர் ஆன்மோல் பிஷ்னோய் பொறுப்பேற்றுள்ளார். இதுகுறித்து தனது முகநூலில் பதிவிட்டுள்ள அவர், தாங்கள் ஒரு ட்ரெய்லரை மட்டுமே காண்பித்திருப்பதாகவும் இனி வீட்டிற்கு வெளியே துப்பாக்கிச் சூடு நடத்தப்படாது என்றும் எச்சரித்துள்ளார்.